गाइस இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே 3 இப்போ எங்க இருக்கோம் அப்படினா ஸ்காட்லாந்துல எடின்பர்க் காசல் அதுதான் மெயினான பிளேஸ் ஃபர்ஸ்ட் வியூ பண்றதுக்காக வந்திருக்கோம் இன்னைக்கு நாம இப்போ எங்க இருக்கோம்னா அசாமையான ஒரு வியூ பாயிண்ட்ல நின்னு இருக்கோம் நான் பாருங்க எவ்வளவு பெரிய பீரங்கி இருக்குதுன்னு கோட்டையோட மதில் சுவர் அந்த இடத்துல நின்னு இருக்கோம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா சம வியூ ஹோல் சிட்டியே வியூ பண்ணலாம் அப்படியே காட்றேன் உங்களுக்கு பாருங்க இங்க பாருங்க என்ன ஒரு சூப்பரான ஹிஸ்டாரிக் பிளேஸ் இங்க பாருங்க என்ன ஒரு வியூ என்டையர் சிட்டி ப்ளஸ் முன்னால வந்து அந்த காசல் முன்னால பாருங்க என்னென்ன எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க கார்டன் பூவெல்லாம் பாருங்க கீழ அதெல்லாம் டெக்கரேட் பண்ணிருக்காங்க இந்த பக்கம் ஒரு பேரியர் மாதிரி போட்டுருக்காங்க பேரியர் மாதிரி போட்டு அங்க பாருங்க அதெல்லாம் மெயின்டெய்ன் பண்றாங்க பிளாக் பெயிண்ட் அடிச்சு மெயின்டெய்ன் பண்றாங்க பாருங்க இதுக்கு மேலையும் போய் நின்னு இன்னியும் வந்து சிட்டியை நல்லா வியூ பண்ணி பார்க்க முடியும் இது மதில் சுவருக்கு மேலே இருக்குது இது இங்கே பாருங்கள் இங்கேயே வந்துட்டு காஃபி ஷாப் இதெல்லாம் வச்சுருக்காங்க அண்டு டைரக்ஷன் போர்டு இப்போ வந்து நாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்பர் போர்டு ஹாக் ஹில் அந்த இடத்துக்கு போக போகிறோம் அங்கே போகிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நேஷ்னல் வார் மியூசியம் ஆஃப் ஸ்காட்லாண்டு நம்பர் 5 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஃப்ரீயாக வந்து இந்த எடின்பர்க் காசலோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வாய்ஸ் ரெக்கார்டரும் வாங்கியிருக்காங்க அவங்க காதில் ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி கேட்டிருக்காங்க அதில் வந்துட்டு இப்போ அந்த நம்பர் 5 பார்த்தீங்க இல்லையா அந்த நம்பர் 5 வந்துட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னு சொன்னால் அதை பற்றியான ஹிஸ்ட்ரி வந்து அது சொல்லும் அதை பாருங்கள் என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸ் முன்னாலையெல்லாம் நின்று ஃபோட்டோவில் எடுக்கிறாங்க பாருங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் உள்ள பெண்ணில் பாப்பா இங்கே பாருங்கள் இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்துட்டு என்ட்ரன்ஸ் முன்னால் நிற்பாங்கள்ல அந்த இடத்துல வந்துட்டு இப்போ போய் ப்ரியா நின்றுட்டு போஸ் வேறு கொடுத்துருக்காங்க போலீஸ்கார மாதிரி நின்றுட்டு இந்த ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னேன்னா இவர் பேர் வந்து ஏர்ல் ஹைக் இவர் வந்துட்டு ஒரு ஃபீல்டு ஆஃபீஸர் கமாண்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் ஆர்மி இந்த ஸ்டாச்சுவை வந்து எடின்பர்க் கவுன்சிலுக்கு வந்துட்டு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அது யார் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் பாய் சர் தன்ஜி பாய் போனான்ஜி ஆஃப் பாம்பே அப்படிங்கிறவங்க வந்துட்டு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து மதில் சுவரோட அந்த சைடாக ஆப்போசிட் சைட் ஆஃப் த வியூ பாயிண்ட் இது இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன பிளேஸு என்னென்ன வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே இந்த டயக்ராமில் ரெட் கலரில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொன்றும் ஸோ இதெல்லாம் தான் இந்த இடத்துல வியூ பாயிண்டில் தெரியும் அப்படிங்கிறத தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே இந்த இந்த கிரீன் கலர் ரவுண்டாக இருக்கிறதுக்கு ஷேர் ஹால் ஓகே அந்த மலை பேர் என்ன அந்த அங்கே இருக்கிற அந்த மலை பேர் பென்ட்லேண்ட் ஹில்ஸ் ஸோ அதுக்கு அந்த மலை பேர் வந்து பென்ட்லேண்ட் ஹில்ஸு அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேசல் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ பாருங்க நம்ம நேஷ்னல் வார் மியூசியமுக்குள்ளே வந்திருக்கோம் இது வந்து ஒரு 25 pounder ஃபீல்ட் கன் அம்மா செகண்ட் வேர்ல்ட் வாரில் யூஸ் பண்ணது அப்படின்னு போட்டிருக்காங்க எக்ஸிபிஷனில் வந்துட்டு இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாப்பி ப்ரூச் ஸோ இது பார்த்தீங்கன்னா 10 pounds அப்படின்னு போட்டிருக்காங்க
இங்கே பாருங்க இயர்ரிங்ஸு, அதுக்கப்புறம் புக் மார்க்கு, மக்ஸு. வாட் இஸ் தட்? ஓப்பன் பண்ண வைனை ஓப்பன் பண்ணாலுமே கூல் பண்ணி வைப்பாங்கல்ல காப், ஓகே அந்த காப் அது மேலே வந்து கேமல் வந்து இதில் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஆளுங்க மாதிரியே இருக்கும் அப்படியே ராஜா ராணி மந்திரி யானை இதெல்லாம் சிப்பாய் அதான் பான்ஸ் அது குட்டி குட்டியாக இருப்பார். இதுதாங்க ஸ்காட்டிஷ் ட்ரெஸ்ஸு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக மியூசியம் உள்ளே பார்த்துட்ருக்கோம். ஸோ 18th செஞ்சுரியில் பிரிட்டிஷ் ஆர்மியில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு ஸ்காட்டிஷ் ட்ரெஸ். இந்த இடத்துல வந்து விஸ்கி கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. ஸ்காட்லாண்டில் வந்து ஃபேமஸ் வந்து ஸ்காட்டிஷ் விஸ்கி. ஸோ இங்கே எல்லோரும் போய் வாங்கிட்டுருக்காங்க. ரிஷிக்குட்டி ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஏண்டா கிவ் மீ ஏ போஸ். என்னது இது? ஓ என்ன பண்ணுறீங்க, சல்யூட் அடிக்கிறீங்களா? சன்னா சல்யூட் மாதிரி இருக்கு. ஏ எகெயின் ஒரு வியூ. என்ன தெரியுது உனக்கு இதில்? இங்கே டேர்ன் ஆகிட்டு இருக்குல்ல, ரெட் கலர், ரெட் அண்ட் ஒயிட். யா யா திஸ் டூ டூ ட்ராம்ஸ். யா டூ ட்ராம்ஸ் ஆர் கமிங். யூ ஹவ் நாட் ஹர்ட் சம் பிஃபோர். பாருங்க வியூவை. தேர் இஸ் 3. சூப்பரா இருக்கு. 3 லுக் திஸ் ஒன் கமிங். யா ஒன் மோர் கமிங். சோ 3 ட்ராம்ஸ். இப்போ நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி வேர்ல்ட் ஃபேமஸ் பிக்கஸ்ட் மெடிவியல் கன் அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்டில் வந்துட்டு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கன்னுன்னு சொல்லி எல்லா எனிமீஸும் பயந்தது உண்டாமா இதை பார்த்து. ஏன்னா இது இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 150 கிலோ கல்லை வந்து 3.5 கிலோமீட்டருக்கு பக்கம் தூக்கி வீசுமா இதை சுட்டனா. அப்போ அவ்வளோ பெரிய ஹெவியானது. இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த போர்டில் இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் இங்கே. அண்டு அது போக இந்த பாருங்கள் அவங்க யூஸ் பண்ண ஸ்டோன்ஸு. இங்கே ஒரு 3 இது சாம்பிள் வச்சுருக்காங்க இங்கே. இல்லைண்ணா அப்பா அந்த ஸ்டோனை எடுத்து அந்த முன்னால் இருக்கிற அந்த இதில் உள்ளே தள்ளி இந்த இடத்துல நெருப்பு வைப்பாங்க. இதோ அது இப்போ சீல் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்தையும். ஆனால் இந்த இடத்துல எந்த இடத்துல வந்துட்டு எந்த இடத்துல எய்ம் பண்ணி சுடுறாங்களோ அது வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 3.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகுமா. அதாவது 150 கிலோ எடையுள்ள ஒரு கல் 3.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு தூக்கி வீசுகிற அளவுக்கு ஒரு ஹெவியான பவர்ஃபுல்லான ஒரு மெடிவியல் கன் இது. செம பயங்கரமான இதை பார்த்து நிறைய எனிமீஸ் பயப்படுவாங்களாம். பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்குது. கேசலோட டாப்பில் மேலே கொண்டாந்து வச்சுருக்காங்க. அண்ட் அதோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து அது 3 கிலோமீட்டருக்கு சுடுற அளவுக்கு அந்த கேசலில் சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த சீட்டிங் ஏரியாவா அந்த வாரில் யூஸ் பண்ண இந்த ஆர்மர்ஸ் எல்லாம் பாருங்க ஸ்டீலில் போட்டிருப்பாங்க. இது வந்து த கிரேட் ஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த வாரில் யூஸ் பண்ண எல்லா வெப்பன்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. ஈட்டி ஸ்வாடு, அதுக்கப்புறம் வார்க்கு போகும்போது போடுற ஆர்மர்ஸ். இந்த மாதிரி ஷீல்டெல்லாம் போட்டுட்டு குதிரையில் ஏறி வந்து தூக்கிட்டு வந்து இது வந்து ஒரு போட்டி மாதிரி நடத்துவாங்க.
ரைட் சைடு ஃபுல்லாகவே சீட்டிங் ஏரியா இருக்குது பார்த்தியா. ஸோ இது இங்கே வந்து இங்கே பேங்க்வெட் டின்னர் கொடுத்த இடமாம்மா இது. அதுக்கப்புறம் வந்து வாரில் வந்து நிறைய பேரோட ஹோமாக இந்த ஹால் வந்து இருந்துதான். இந்த ஆர்ட்டை பாருங்கள், இந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க்கு சூப்பராக இருக்குது, நம்ம தேக்கு மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அகெயின் வாரில் யூஸ் பண்ணேன் வெப்பன்ஸ். அந்த சைடு பாருங்கள், இந்த வியூ ஆக்சுவலாக நாங்கள் ஆல்ரெடி வச்சோம். இது வந்து மேலேருந்து திருப்பியும் அந்த வியூ பார்க்குறதுக்காக மேலே வந்தோம். நம்ம கீழே வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பாருங்கள், அந்த பீரங்கியெல்லாம் வந்து கீழே இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம வியூ பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ளோர் வந்து மேலே வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், சிட்டியோட வியூ. அப்புறம் அங்கே அப்புறம் பாருங்கள், இந்த வாரில் வந்துட்டு இறந்த சோல்ஜர்ஸோட டாக் சிமிட்ரி வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடமே பார்க்குறதுக்கு. பிரிச்சுக்குட்டி இறங்கு, பிரிச்சுக்குட்டி பொண்ணுக்கு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, சுற்றி சுற்றி. ஸோ சாப்பிடணும் சாப்பிடணும் சொல்லிடுச்சுதா. ஸோ அதனால் காலையில் நாங்கள் வெறும் காஃபி குடிச்சிட்டு உடனே கிளம்பி வந்துட்டோம். ஸோ போய் இப்போது ஒரு ஹெவியாக வந்துட்டு சாப்பிட்ணும், ஹெவியாக சாப்பிட்ணும், அப்போ தான் அடுத்து வந்து சுற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கேசுவலாக சும்மா என்ன கேசுவலில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தோம் பார்க்குறக்கு. பட் ஆனால் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 hours ஆகிடுச்சு. இங்கேயே நிறைய இடம் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, அந்த வீடியோ எடுக்க முடியல. பட் ஆனால் அதெல்லாம் வந்துட்டு உள்ளே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்க, இப்போ வந்துட்டு அப்படியே கீழே இறங்கி போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். இப்போ பாருங்கள், நம்ம கேசுவலை விட்டு வெளியில் வந்துட்டோம். இதுதான் கேசுவலோட மெயின் என்ட்ரன்ஸு. இந்த கேசலோட என்ட்ரன்ஸை சுற்றி பெரிய பள்ளம் இருக்குது. இது வந்து நான் பாகுபலி படத்தில் தான் பார்த்துருக்கேன், இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக நேரில் பார்க்குறேன். அந்த காலத்துலலாம் இந்த கேசலோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா எனிமீஸ் வந்து உள்ளே போக முடியாது பள்ளம் இருக்கிறதுனால. இப்போ வந்து இதை பெர்மனெண்ட்டாக இந்த பாத்த போட்டிருக்காங்க. இதுதான் வந்து கேசலோட ஆப்போசிட் வியூ, ஒரு சர்ச் இருக்குது. ஸோ எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்கள். ஸோ இது டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே வரலாம். அடல்ட் அண்ட் சைல்டு டிக்கெட்ஸ்னு செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். உள்ளே வந்து கேமராஸ் அலோடு இல்லை, வெளியில் அவுட்டர் பார்ட் மட்டும்தான். உள்ளே நம்ம வார் மெமோரியல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் க்ரௌன்ஸ், ஜுவல்ஸு, அங்கெல்லாம் வந்து கேமரா அலோடு இல்லை. மற்ற இடத்துல வெளியில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மற்றவங்கலாம் வெளியில் வந்து டிக்கெட் வாங்காதவங்க சும்மா வெளியிலேருந்தே கேசல் பார்த்துட்டு போகிறதுக்காக இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க. கேமரா ஃபோட்டோ எல்லாரும் உள்ளே இருக்க முடியுங்க. My face. இவர் வாசிக்கிறது தாங்க ஸ்காட்லாண்டோட ட்ரெடிஷ்னல் மியூசிக்கு. அது மட்டும் இல்லாமல் கேசலை சுற்றி நிறைய ஸ்ட்ரீட் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. இந்த எடின்பர்க் கேசலை எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ப்ரிஷியஸ் ஹோமை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு ப்ரிஷியஸ் ஹோம் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய் பாய்.